கண் அடைக்கிறதுங்கிறதே ஒரு நெருக்கடி தானே, அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அது நீங்கள் பிளான் பண்ணனே அவசியம் இல்லை, அதுவே பிளான் பண்ணிடுது உங்களை நெருக்கடி கொடுக்குறதே அது வேலையாக இருக்குதுல்ல. பிளான் கடன் வாங்கின பிறகு அதுவே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துரும்ல, அவங்களை கட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் ஆயிருதாயிருது. அதனால் நீங்கள் அதை கட்ட வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியெல்லாம் கொடுத்துரும். அப்புறம் வேலை செய்கிறதுக்கோ ஏர்ன் பண்ணுறதுக்கோ கூட எனர்ஜி இருக்கும். செயலை வந்து அதுவே இயற்கையாகவே நம்ம அந்த செயலை நோக்கியே போயிடுவோம். நம்ம அந்த முடிவு இருக்கிற வரைக்கும் நம்மளே அறியாமலே நாம் அந்த செயலை நோக்கி போயிட்டே இருப்போம். அதனால் அது ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, நம்ம அறியாமலே அது ஈஸி கோயிங்காகவே போயிடும். ஏன்னா நம்ம டைவர்ஷன் தான் நம்மளை வந்து பலவீனமாக்கும். ஒரு கோல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்கிறது தான் மெயின். செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எனர்ஜி ஃப்ளோவோடு செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகும். அதனால் கோலும் முக்கியம். கோல் இருந்தால் தான் எனர்ஜியே வரும். எனர்ஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது, மற்றதுக்கு எனர்ஜியே வராது. நீங்கள் இடம் மாறிக்கிட்டே அங்கே எங்கேயும் இடம் மாறிக்கிட்டே போகிறீங்க, அல்லது புது புது தகவல் வந்துன்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எடுத்துக்கிடலாம். சப்போர்ட்டிவாக இல்லாததெல்லாம் சாபம் கேடுன்னுட்டு எடுத்துக்கிட்டு அதை கவனம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வரம் பெறுவோம் வருக அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கீங்க ஐயா. அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் வரம் பெற்றிருக்காங்க, தவம் செஞ்சு வரங்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோங்க ஐயா. இப்போ வந்து அதே மாதிரியே நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரமாக அமையும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. எங்களுக்கும் நிறைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய வரங்கள் தேவைப்படுதுங்க. அதெல்லாம் வந்து எப்படி கேட்குறதுங்க, எப்படி வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாங்க ஐயா. அதாவது இப்போ பொதுவாக நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, அப்போ நம்ம வந்து அவரை யார்ட்டெல்லாமோ கூட்டிகிட்டு போய் காட்டுறோம், சரியான ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்த மாதிரி தெரில. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், நாமளே ஒரு டாக்டராக இருந்தான்னு சொன்னால் நல்ல முறையில் பயிற்சி பண்ணியிருக்கலாமேன்னுட்டு ஒன்று தோணுது. இப்போ அதுக்கப்புறம் போய் நம்ம போய் காலேஜில் போய் சேர முடியுமா? முடியாது. நமக்கு வந்து தேவை அப்போ தான் தெருது, தேவை தெரியல. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், சிலதெல்லாம் நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நாமளே நமக்கு நாமளே நம்ம ஒரு வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிடணும். நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத ஏதோ ஒரு வகையில் அதுக்காக எல்லா துறையிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், நம்ம பிறகு நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிகிற மாதிரி லேட்டராக தெரியும் பொழுது நம்ம அவசியம் கருதி அந்த நேரத்தில் டிமாண்ட் பண்ணுறதோட முதல்லையே நாம் வந்து வாழ்க்கையை ஒரு பிளான் பண்ணிக்கிடணும். நம்ம எது எதெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வாழணும்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும். அப்படின்னு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். இந்த அந்தந்த நேரத்துக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அது ஒரு சக்ஸஸாக ஆகாது. வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு சொல்லி ஜெனரலாகவே முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி நம்ம வாழ்க்கை அமையணும், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாம் அடைய வேண்டிய ஒரு ஃப்யூச்சரை பற்றியே ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு வரணும். அந்த ஐடியா தான் கரெக்டுங்கிற ஒரு இது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுதான் நம்ம அதை அடைய வேண்டிய இடம்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். பிறகு அந்த முடிவு பண்ணின பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அது அந்த ஒரு திருக்குறளில் சொல்லுவாங்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடும், அது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு கண்டிஷன் அனுப்பிடுறேன்னு சொன்னால், எண்ணீர் வந்து திண்ணீர் ஆகணுங்கிறது தான் அதில் ஒரு கண்டிஷன். இப்போ திண்ணீர் ஆகிறதுன்னு சொன்னால் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணுங்கிற அர்த்தம். உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் அதையே மாதிரி நினச்சிக்கிட்டு உறுதி உறுதி உறுதினு சொல்லி உறுதிப்படுத்திகிட்டு இருக்கேனே அவசியம் இல்லை. அந்த நம்ம எடுத்துருக்கிற முடிவை வந்து வேறு ஏதாவது ஃபேக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டா போதும். நம்ம வந்து அதுக்காக நம்மளை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம அதை போட்டு ரொம்ப போட்டு இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவை வந்து நம்மளை விட்டு அப்புறப்படுத்தாதபடி வேற எங்கேயும் நம்ம டைவர்ஷன் ஆகாதபடி இந்த டைவர்ஷனை குறைக்கிறது தான் நமக்கு முக்கியமானது. டைவர்ஷனை குறைச்சிட்டோன்னு சொன்னாலே நம்ம எடுத்த முடிவுபடி நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அந்த டிஸ்டர்பன்ஸ் டைவர்ஷன் அது ஆகாதபடின்னு சொல்கிறீங்க. டைவர்ஷன் அப்படின்னா அது என்ன என்னங்க அது கொஞ்சம் அர்த்தம்? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்கீங்க,
திடீர்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்பொழுது நீங்கள் உங்கள் பயணம் ஸ்டாப் ஆயிரும், அப்புறம் நீங்கள் அங்கே தான் போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து நம்மளை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நம்முடைய பயணத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய ஃபேக்டர்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதனால் அந்த கைவிடாமல் இருந்தே தானே நீங்கள் அடைய வேண்டியது இலக்கு அடைய முடியும். இப்போ அடைய வேண்டிய இலக்கு அடைகிறதும் முக்கியமானது. இப்போ அடைய இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், அது வந்து இப்போ அதே நேரத்தில் நம்ம இப்போ அவங்க கூப்பிட்றவங்க நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டராக இருந்தால் போய் தான் ஆகணும், நம்ம பயணத்தை கேன்சல் பண்ணி தான் ஆகணும், அதுலேயும் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அதே அதுக்காக எல்லாம் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை, எமர்ஜென்சின்ட்டு கிடையாது. நான் மொத்தத்தில் வந்து நம்ம பயணத்தை திசை திருப்புற மாதிரி எதையும் நம்ம பண்ணக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்றீங்க. அப்படி இருந்தால் போதும், அதுதான் திண்ணீர் ஆகுறதுங்கிறது தான் திண்ணீர் ஆகுறது. அதுதான் அதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் அதை முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிறகு உங்கள் பயணம் அதை நோக்கியே நடந்துகிட்டு இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை தான் நீங்கள் சாபம்னு குறிப்பிட்டிருக்கீங்க. டிஸ்ட்ராக்ஷனை வந்து சாபம்னு நம்ம சொல்கிறோம். ஐயா, நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து போயிட்டுருக்கோம், போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை நோக்கி போகிறது, அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ அது பிடிக்கல அல்லது நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற லெவலில் போகிறது வேறு. இப்போ நம்மளுக்கு புது இன்ஃபர்மேஷன் வருதுயா நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கெலாம் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல தங்குறது இல்லை, ஜியோகிராஃபிக்கலி சில நேரங்களில் இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகிற சூழ்நிலை இருக்குது. முன்னாடி மாதிரி ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல வாழ்ந்து ஒரே இடத்துல முடிகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. அந்த அந்த மாதிரி சூழ்நிலை ஜியோகிராஃபிக்கலாக, அதாவது புவியியல் பூர்வமாக இடம் மாறுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அந்த நான் வந்து இடம்பெயர்ந்து போனதுனாலையோ இல்லை அவங்க வேறு ஊருக்கு போனதுனாலையோ, இப்போ இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே என் கூட ஒரு ஈவன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு புது இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுயா, புது புதிய செயல் புதிய புதிய கோணங்கள் பரிமாணங்கள்லாம் வரும்போது நம்மளை அந்த மாதிரி ஒரே பக்கம் போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீ எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம எப்படியா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கியா? அதாவது புது இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நம்ம இதில் டிஸ்ட்ராக்ட் பண்ணதா அல்லது இதுக்கு உதவியாக இருக்காங்கிறது தாங்க கேள்வி. இப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் புறப்பட்டுட்டீங்க, அந்த இடத்துக்கு போய் சேரணுமா வேண்டாமாங்கிறது தான். நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு உதவியானதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. உதவி இல்லாத எந்த வகையான ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ சூழ்நிலை வந்தாலும் கூட இதுக்கு உதவியே என்னங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரேட் 1 ஆஃபீஸராக ஆகணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு IAS ஆஃபீஸராகவோ ஏதோ ஒரு ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதை எப்படி முடிவெடுப்போம், என்ன பண்ணணும், எப்படி அங்கே போய் சேர்றாங்கலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு தேவைங்கிற மாதிரி தெரியுது. நாம் வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல போஸ்ட்லேருந்து நிர்வாகம் பண்ணான்னா நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களெல்லாம் பண்ணலாமே, எங்கும்போது நாமளே அந்த பதவிக்கு வந்துடலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடுக்கிறோன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அப்போ சூழ்நிலை வந்து இதுன்னு நமக்கு எப்படி தான் அங்கே போய் சேரோங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ முடிவு எடுக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு இடையில எது எதெல்லாம் பிரயாணம் பண்ணணும் என்னெல்லாம் செய்யணுன்னே தெரியாது. அது கிசுறு தான் அது உங்களோட வந்து சேரும். அப்படி சேரும் பொழுது என்னஞ்சுன்னா அதுக்கு தகுதி இல்லாததெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் இடம் மாறிக்கிட்டே அங்கே எங்கேயும் இடம் மாறிக்கிட்டே போகிறீங்க அல்லது புது புது தகவல் வந்துன்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எடுத்துக்கிடலாம். சப்போர்ட்டிவாக இல்லாததெல்லாம் சாபம் கேடுன்னுட்டு எடுத்துக்கிட்டு அதை கவனம் அதில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. அது இப்போ புதுசாக வர்ற விஷயங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம குன்னூர் போகிறோன்னு இது சிம்பிளான எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். குன்னூர் போகணும்னு முடிவு பண்ணுறேன், இது ரெண்டு விதமாக கேட்குறேன் ஐயா. அது சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ குன்னூர் போகணுன்னு முடிவு பண்ணுறேன், அங்கே வந்து சுச்சுவேஷனே வந்து சூழ்நிலையே வந்து சரியாக இல்லை கம்ப்ளீட்லி. இப்போ நான் வேறு ஊர் போக வேண்டிய சூழ்நிலை வருது அந்த இன்ஃபர்மேஷனால், ஏன்னா நான் வந்து வெக்கேஷனுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு எளிமையான கேள்வியாக. இன்னொன்று வந்து நான் வந்து இந்த ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு இது பதவியிலையோ இப்போ IAS வச்சுக்கோங்க, நான் வந்து முடிவு பண்ணப்போ வந்து முடிவு பண்ணுறது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு எல்லாருக்கும் சேவை பண்ணலான்ற மனப்பான்மையோட முடிவு பண்ணுறேன். ஆனால் எனக்கு உள்ளார வந்தால் தான் தெரியுது நிறைய அதில் இடையூறுகள் இருக்கும் அல்லது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் வந்து கன்சிடரே பண்ணல. இப்போ அதெல்லாம் புது இன்ஃபர்மேஷனாக எனக்கு வருது. அப்போ அந்த கோலே வந்து நான் வந்து நான் யூஸ் பண்ண செட்டப் கண்டிஷன்ஸே மாறிடுச்சு. இல்லை குன்னூருக்கு போகிறதுடைய நோக்கம் டூரிசம்
டூரிசம். ஆமாம், டூரிசங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. ஆமாங்கய்யா, என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாம் தானே. இப்போ உங்களுக்கு நோக்கம் வந்து டார்கெட் வந்து என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் அடைகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கும் போது இந்த டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம்னா வேறு டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. சரிங்க, நோக்கம் வந்து என்டர்டெயின்மெண்ட் தானே, அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் மனசு தான் அந்த இடத்துல. அதான் அந்த என்டர்டெயின், இப்போ நம்ம வந்து ஒரு இதெல்லாம் வந்து அந்த கோல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். கோல்ங்கிறது என்னன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட், அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாதிக்கிற ஒரு சாதனையாக நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த சாதனையை தான் சொல்கிறது, அது வந்து இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுக்கிறத சாதனையாக எடுக்க முடியாது. சாதனை வேறு, என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கோல் எடுக்கிறது வேறு. என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வரங்கள் கூட அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. பெரிய கோல்ஸ் மட்டும் கோலுக்கு தான் அந்த அப்படி ரியலாகவே ஐஏஎஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன், அதில் வந்து ரியலாகவே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை ஒரு முடிவாக கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை டிஸ்ட்ராக்ஷனாக வந்து வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நாலு டிஸ்ட்ராக்ஷன், திருப்பி வேறு பக்கம் போகிறோம், இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இன்னொரு வேறு அப்படி போக வேண்டாம். அதாவது அப்படின்னா மொத்தத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறது, இந்த என்டர்டெயின்மெண்ட் போகலாம் வேறு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிறதுங்கிறது ஈஸியாக மாற்றிக்கலாம், அது ஒரு மேட்டர் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது சும்மா அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுல்ல, அது ஒரு பெரிய டாஸ்க். அது அதுக்கு நீங்கள் ஃபைனான்சியலாக ரெடி ஆகணும், இடம் நல்ல இடம் வேணும், பல ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதில் இன்னும் உங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக நீங்கள் அதிலேயே கவனம் செலுத்தணும். அப்போ இன்னொருத்த அதில் எங்கே வீடு கட்டணுமா அங்கே வீடு கட்டணுமான்னு சொன்னான்னா, இடத்த செலக்ட் பண்ணுறதுல நேரம் வரும்பொழுது எந்த இடத்துல கட்டணுங்கிறத வேணா அதுக்கு உதவியாக ஒவ்வொருத்தரும் ஆப்ஷன் சொன்னான்னா அதை பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் வந்து யாரோ டூர் போகிறாங்க அங்கே போகிறாங்கன்னுட்டு சொல்லி சொன்னால் அதெல்லாம் டைவர்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அதை மொத்தத்தில் வந்து ஒரு பணியை எடுத்துக்கிடுறீங்க, அந்த பணியை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு அது பெரிய டாஸ்க் மாதிரி எடுத்துக்கிட வேண்டியது, அது ஒரு முக்கியமான ஒரு இது. மற்றது வந்து இப்போ சில என்டர்டெயின்மெண்ட்னு சொன்னால் போனாலும் சரி போகலனாலும் சரிங்கிற மாதிரி உள்ளது தான், அது கண்டிப்பாக வெற்றி பெற தான் ஒன்றும் இல்லை. இது நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் வீடு கட்ட வேண்டியது, ஏன்னா நம்ம வீடு இல்லை, நம்ம ஒரு நல்ல வீடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம், நல்ல வீடு நமக்கு ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு லைஃப் டாஸ்க் மாதிரி அதை எடுத்துக்க வேண்டியது. அந்த மாதிரி அதை தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு இறங்குறது யோசிச்சுக்கிறேன், அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து கூட நீங்கள் முடிவு வீடு கட்டணும்னே முடிவு எடுத்தால் தான் அது சம்மந்தமான இதுகள் ஒரு ஈடுபாடோடு உங்களுக்கு வரும், சிந்தனையை அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஓடாது. இது கேட்குறப்ப ஒரு தியரிட்டிக்கல் மாதிரி நல்லா இருக்குங்கய்யா. நம்ம வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஒரே நேரத்தில் நமக்கு வந்து குடும்பம் அப்படின்றதும் வேணும், அது ஒரு முடிவுங்கய்யா தனியாக. அடுத்தது வந்து நம்ம எந்த ஊரில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. நமக்கு வந்து ஃபினான்சியல், அதாவது இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றது, வேலை வந்து பிடிச்ச வேலை இருக்கணும் அப்படின்றது, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய வரங்கள் வந்து ஒரே நேரத்தில் தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு வரங்களோட இன்னொரு பாதையோட இன்னொரு பாதை வந்து முரண்படுது. அது ஒரு இதுக்கு வந்து இன்னொரு வரம் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக அமையுதுங்கய்யா. ஆமாம், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ட்டு சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அடுத்ததுக்கும் நிறையா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, ஏன்னா உண்மையிலேயே நிறையா விதிகள் நமக்கு தேவைப்படுது. இப்போ வீடு மட்டும்தான் நமக்கு தேவையில்லை, ஒரு வேலை வேணும், நம்ம உறவினர்கள் வேணும், ஒரு திருமணம் ஆகணும்னா திருமணம் ஆகணும், நம்ம பிள்ளைகள் இருந்துன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று அது எல்லாத்தையுமே தனிப்படியாக இண்டிபெண்ட்டாக ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்யணும். அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடியும்னா நமக்கு வந்து அதையே நினைக்கணும்னுட்டு அவசியம் இல்லை, நீங்கள் முடிவு எடுத்துட்டால் போதும். முடிவு எடுத்ததுக்கு பிறகு ரிலேட்டடான சிந்தனைகளோ தாட்டுகளோ எப்போவும் வந்தாலும் அதுவாக வருவதை மட்டும் நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு எதிராக திரும்ப உள்ள இதை மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ண முடியே, அதை ரொம்ப போட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களை அறியாமலேயே உங்கள் மைண்டில் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்துடும். அது அதனால் அது நாமளாக வலிந்து தான் செய்யணுங்கிட்டலாம் ஒன்றும் இல்லாது, ஏன்னா வலிந்து செஞ்சோன்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி ஆகிடும். அது அதனால் நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ரிலாக்ஸான நிலையிலேயே மனநிலையிலே அதை அணுகலாம். அது நிறைய மல்டிபிள் டாஸ்க்கை கூட நீங்கள் டார்கெட்டாக எடுத்துக்கிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸும் மட்டும் கொடுத்துருங்க,
அது அதுக்குள்ள நேரங்களில் அது அதை கையில் எடுத்துக்கிடுங்க. ஓகேங்க, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்கய்யா. இப்போ வந்து என்னம்னா நிறைய மணி ஏர்ன் பண்ணோம், அதே நேரத்தில் கிராமத்தில் இருந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு இதுங்கய்யா. நகரத்தில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமான இது கிடைக்குங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி முடிவெடுக்குதுங்கய்யா கம்பைன் பண்ணி? ஆமாம், இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் நீங்கள் ஆஃபீஸு போகிறது வந்து வீட்டிலருந்தே ஆஃபீஸு இப்போ நடத்த முடியாது, ஆஃபீஸுக்கு எங்கேயோ பயணம் பண்ணி தான் ஆகணும். தங்கி இருக்கிறது வீடாக இருக்கும், செயல்படுறது ஆஃபீஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணணுங்கிற இடத்த வந்து ஆஃபீஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் வசிக்கிற இடம் வீடுன்னிட்ட மாதிரி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இதுகளுக்குள்ளே ஒரு முரண்பாடு வராது, ரெண்டுமே நமக்கு தேவையான ஒன்று தான், நல்லது தான். அதுக்காக நம்ம வந்து வீட்டிலே இருந்துட்டு ஆஃபீஸுக்கே போகமாட்டேன்னிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிற இடம் வந்து கிராமமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா சரிதான். கிராமத்திலேயே இது அந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் இல்லைன்னு சொன்னால் நம்ம நகரத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ அதெல்லாம் ஒரு டெம்பரரிங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். அப்போ அங்கே எல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீடை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ அங்கே வாடகை வீட்டில் தான் இருந்துக்கிடணும். டெம்பரரி பெர்மனெண்ட் வீடை கட்டுற வந்தோன்னா நாங்கள் கிராமத்தில் தான் கட்டணும். அப்படியே அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணி, பிரித்து பிரித்து முடிவு பண்ணி நம்ம டோட்டலாக ஒரு முடிவு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தலாம். ஆமாம், இப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னீங்கயா இந்த மாதிரி என்ன தேவை தேவையில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணணும். எடுத்து ஃபஸ்ட்டு என்ன தேவை தேவையில்லைன்றதே நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகாமல் இருக்கு இல்லைங்கய்யா. ஸோ அது கிளியர் கட்டாக அது தெரியத்தே நம்மளுக்கு பல வருஷம் ஆகுது இல்லைங்கய்யா. எப்படி நம்மளுக்கு ஒரு 20 வயசுலேயே தெரியும் அந்த மாதிரி என்ன தேவை தேவையில்லைன்ட்டு. சரி, எப்படினாலுமே நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். ஓகே, அந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு என்ன தேவைன்னுட்டு ஒரு முடிவு பண்ணுறோம். நம்ம தேவையை முடிவு பண்ணுறக்கே ஒன்று வருஷங்களுக்கு வெயிட் பண்ணோம்னு சொன்னால் ஓகே அது சரியாக வராது. அது இப்போ நம்ம ஏதோ ஒரு ஏஜில் இருக்கிறோம், அந்த ஏஜில் நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தோணுது. அப்போ அந்த இதை நாம் இது பண்ணிக்கிடுறோம். சப்போஸ் வந்து ஒரு ஏஜில் நமக்கு வந்து ஒரு இது முக்கியம் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பிறகு ஏஜ் ஆன பிறகு நம்ம அது அந்த அந்த முக்கியமான தெரிகிற வரைக்கும் அதுக்காக முயற்சி பண்ண தான் செய்வோம். அது ஒரே நாளில் நடக்கக்கூடியதில்லை, பல வருஷம் ஆகிது தான் அந்த இது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது மெச்சூரானிட்டு இருக்கிற டைமுக்குள்ளே நம்ம எண்ணங்கள் கூட மாறிடலாம். மாறினாலும் தப்பு இல்லை. ஏன்னா நாம் தானே மாற்றுறோம், நாமளே விரும்பி இது சரியில்லை இது தப்பு இது நல்லது இது நல்லதுன்னு சொல்லி அது அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான், அப்டேட் மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க, இது நமக்கு சரியாக வருதுங்கய்யா. இப்போது காலேஜ் படிக்கிற ஏஜில் இருக்காங்கும் போது இப்போ முன்னாடி எப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்கய்யா, இந்த ஏஜுக்குள்ளே ஒரு மேரேஜ் பண்ணணும் இல்லை இந்த ஏஜுக்குள்ளே வேலைக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுங்கய்யா. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைங்கய்யா. ஸோ அப்போ அவங்க தேவைன்றதை வந்து அவங்க அது வந்து இடிக்கும் போது பார்த்துக்க சொல்லணுமா இல்லை நம்ம கொஞ்சம் ஒரு தேவையை சொல்லணுமா? மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே பிரச்சனை ஆகும் பொழுது இது எல்லாருக்குமே தேவைப்படும். அதுதான் ஒரு டாக்டர்கிட்ட வந்து நோயை ஆன பிறகு டாக்டரை போய் பார்க்குறது வேறு, முதல்லையே நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து இருந்துக்கிடுறது வேறு. அதனால் முதல்ல நம்ம வந்து எல்லா நடவடிக்கைகளும் நாம் வந்து எல்லா முடிவுகளையும் நாமளே நமக்கு தெரிஞ்ச முடிவுகளை நாமளே எதை எந்த வர பண்ணணுங்கிறத பண்ணிவிடணும். முடிவு எடுக்கிறது தானே, செயல்படுத்துறதுங்கிறது அது அதுக்குறை அதுக்குடைய டைமுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை செயல்களை நம்ம அமைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ சொல்லப்போனால் சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான், இந்த வயசில் மேரேஜ் பண்ணணும்னே அவன் நினைக்கிறான்னு வச்சுக்கிட்டங்களேன், அது உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. பட் இருந்தாலும் இவன் அளவில் இவன் ஒரு முடிவு எடுத்துக்கிட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஏஜின்ற இது வரும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக பார்க்க முடியுதுயா. பட் அதே மாதிரி தான் அந்த முன்னாடி நம்ம கேட்டோம் அந்த புது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அது வந்து இப்போ இந்த ஏஜ் ரிலேட்டடாக வருது. இந்த இடத்துல இந்த இந்த கேள்வியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த புதிய பரிமாணம் நம்மளோட திங்கிங்கே வந்து புதிய பரிமாணங்கிறது புது. அப்போ அது வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறது அந்த இடத்துல என்னென்னா அது டிஸ்ட்ராக்ஷனாக வருதா இல்லை உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்மளோட புதிய டைரக்ஷன் நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குது அதனால நம்மளோட முடிவை மாத்திரம் வெர்சஸ் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வருது அதனால் முடிவை மாத்திரம் அது ரெண்டுக்கும் உள்ள இதை டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறீங்க கரெக்டாயா? ஆமாம், அதாவது இப்போ நம்ம எப்படினாலும் இதில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எந்த செயல் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தால் தான் எனர்ஜியே வரும். முடிவே எடுக்கலைன்னா எனர்ஜியே வராது. அப்போ முடிவு எடுத்தால் சும்மா முடிவோடு இருந்துட்டு போயிடும், அது அது முடிவுக்கு சேராது. அது அப்போ உண்மையான முடிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான முடிவு. அது அதனால்
பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவை மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டீங்கனாலும் உங்கள் முடிவு மாத்திரல ஒரு நியாயம் இருந்துன்னு சொன்னால் அந்த அதனால் அது டிஸ்ட்ராக்ஷனாக வராது, அது அப்டேஷன் ஆகிடும். அது உங்கள் முடிவுகளை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஐயது உண்மையான முடிவு முடிவே இல்லை அப்படின்னு கூட இப்போ சொன்னீங்க, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அதாவது நமக்கு வந்து டவுட்லெஸ்ஸாக தெரிஞ்சதுன்னா உண்மையான முடிவுன்ட்டு எடுத்துக்கலாம். நமக்கே வந்து முடிவுலேயே வந்து முதலே இது கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்குமோன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே, இப்போ நீங்கள் முடிவு எடுக்கும்போதே இது மாறுதல் பண்ண வேண்டியிருக்குமோன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உண்மையான முடிவு இல்லை. இப்போ பின்னால் வந்து சூழ்நிலை வந்து மாற்றுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு பிறகு நமக்கு இந்த கொஞ்சம் மாறினா தான் கரெக்டுன்ட்டு சொல்லி நாமளே அப்டேட் பண்ணுறது வேறு. முதல்லையே நம்ம எடுக்கிற முடிவு எடுக்கும் பொழுதே இது கடைசி வரைக்கும் இந்த முடிவில் இருப்போமா மாட்டோமான்னுட்டு சொல்லி டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே எனர்ஜி வராது. நீங்கள் டவுட்லெஸ்ஸாக ஒரு முடிவு எடுத்தால் தான் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவது, எனர்ஜி க்ரியேட் பண்ணால் தான் செயல் நடக்கும். அதனால் எடுக்கிற முடிவு வந்து நம்ம தீர்க்கமான முடிவாக இருக்கணும். தீர்க்கமான முடிவாக இருக்கணுங்கய்யா. டவுட்ஃபுல் டவுட் இருக்குது, அது எப்படி டவுட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுங்க, போய் முடிவு எடுக்கிறது? அது இருக்கிற டவுட்டையெல்லாம் கிளாரிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதாவது கிளாரிஃபை பண்ணிக்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள், எந்த இதாக அடைகிறது சம்மந்தமானதுன்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டுங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டுங்க. ஆமாம், அதில் டவுட் என்ன இருக்குது? இல்லை நம்ம வந்து பேசாமல் வந்து ஒரு ப்ரைவேட் வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஆமாம், அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு தான் போகணும்னு நினச்சா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். எந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே வேலை பிடிப்போம். இதுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு சில வேலைகள் நீங்கள் இப்போதைக்கு உங்களோட தயார் பண்ண வேண்டியது இருக்குது. சில எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ப்ரைவேட் வேலைக்கு போனான்னா அந்த எக்ஸாமினேஷன் போகிறது ரெடி ஆகி எந்த வேலைக்கும் போகலான்னு சொன்னால் அந்த எனர்ஜி அவ்வளோ தூரம் வராது. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணால் தான் தேவையான எனர்ஜி வரும். அதுங்க அந்த டைலமோ இருக்கு இல்லைங்கய்யா, அந்த டைலமோவில் எங்கேயாவது ஒன்று நம்ம எதாவது ஒன்று சைன் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கவர்மெண்ட் வேலையோட ப்ரைவேட் வேலை தான் பெட்டராக இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் மாறலாம். மாறிக்கலாம், அது பிறகு மாறிடலாம். பிறகு மாறிக்கலாம். ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவு நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து ப்ரைவேட்டு வேலை கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்ததுன்னா அதை டிஸ்ட்ராக்ஷன் எடுத்து வந்து வேலை கூட பண்ணலாம்னு சொல்லும் பொழுது கூட அது டிஸ்ட்ராக்ஷன் தான். அது டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு வேலை தான் சரின்னுட்டு சொல்லி முடிவு வரணும். முடிவு வரணும், ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வேலை சரியே இல்லை. ஆமாம், ப்ரைவேட் வேலை தான் கரெக்டு நீட்டு சொல்லி முடிவு வந்தீங்கன்னு சொன்னா தான் நீங்கள் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறீங்க, அது அப்டேட் ஆகுது. ஓகே, அதையும் நீங்கள் வந்து போகலாம் இங்கே இல்லைனா அங்கேயும் போகலான்னு சொன்னார்னாலே அது டிஸ்ட்ராக்ஷன் தான். டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த அப்டேட் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒன்று நம்ம அதாவது ஒன்று நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று வந்திருக்க மாதிரி இருக்கேன். அந்த அப்டேட் அப்படிங்கிற இதுக்கே நம்ம வந்து சில கண்டிஷன்ஸை கொடுத்துட்றோம். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தீர்க்கமான அந்த மொமெண்ட்டை பொறுத்தளவில் அந்த மொமெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு தீர்க்கமான முடிவாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், அப்போ தான் எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் அப்டேட்டுன்ற இதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆமாம், அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இன்னொரு தீர்க்கமான முடிவு வித் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லாமையா? ஆமாம், தீர்க்கமான முடிவுன்னா அது வில் பவர் மீன் பண்ணுறீங்களா? இல்லை, வில் பவருங்கிறது கூட டவுட்லெஸ்ஸாக இருக்கிறது தான். வில் பவருங்கும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதில் வருது, இதில் ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு தெளிவு தான். நம்ம இன்டெலெக்சுவலாக ஒரு தெளிவு தான், இதுதான் சரிங்கிற மாதிரி ஒரு எது சரி எது தப்புங்கிறதுல நம்ம எங்கே ஓட்டு போடுறோங்கிற மாதிரி, இந்த இங்கே ஓட்டு போடணுமா அங்கே ஓட்டு போடணுமாங்கிற மாதிரி நம்ம ஓட்டு அங்கே தான்ட்டு சொல்லி அங்கே ஓட்டு போட்டுறோம். அதாங்க, இப்போ இன்டெலெக்ட் வந்து ஒரு முடிவு பண்ணுது. ஆமாம், அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, அந்த கான்ட்ராக்ட் அதுவே ஃபாலோ பண்ணணுங்க. ஆமாம், அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து விட இன்னொரு கான்ட்ராக்ட் ஆஃபர் இருக்கும் பொழுது முதல்ல இந்த கான்ட்ராக்ட் தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம அதிலே பண்ணிகிட்டு இருக்கும்போது எனர்ஜி இதுக்கும் தகுந்த மாதிரியே இதாகிட்டு இருக்கு. ஆமாங்க, பிறகு அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டோட இன்னொரு கான்ட்ராக்ட் இதோட நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அது வந்து அந்த நம்ம இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறோம். அது அந்த கான்ட்ராக்ட் தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆமாங்க, அப்படி வரும்போது நடுவில் நம்ம ஏதாவது பெட்டர் கான்ட்ராக்ட் வருதா, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். இல்லைங்க, பார்த்துட்டே இருந்தோம் சொன்னாலே உங்களுக்கு இதை நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்துட்டே இருந்தனால டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகுங்க. ஆனால் சம்டைம்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குங்க. இல்லை, அது வந்து தானாக நடக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோமே. நாமளாக வந்து பார்க்கறதுன்னா சரியில்லை. தற்செயலாக இன்னொருத்தர் ஒரு ஆஃபர் வருது, வரும்பொழுது அதை நம்ம அறிவுபூர்வமாக கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும் பொழுது அது பெட்டராக இருக்குது. நாமளே பார்த்தோன்னு சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன்,
இன்னொருத்தர் கொண்டு வந்தது நமக்கு ஆஃபராக கொடுத்தான்னு சொன்னால் அது டிஸ்ட்ராக்ஷன் எடுக்க முடியாது, அது கன்சிடரேஷன் எடுத்துக்கிடுறோம், எடுத்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுறோம். அப்போ உண்மையிலே அது நல்லா தான் இருக்குது தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம கோலை அங்கே மாற்றிக்கிடுறோம். இப்போ முன்னாடி வந்து ஒரு வேலை செய்யும் போது கவர்மெண்ட் ஜாப்லங்கய்யா ஒரு 60 வருஷம் வேலை செய்வாங்கய்யா. இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 3 இயர்ஸ் தாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க மேக்ஸிமம், அதுதான் ஆவரேஜ் ஏஜ். ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கம்பெனி விட்டு போகலன்னா இவங்களுக்கு வெளியே எபிலிட்டி இல்லைன்னு நினச்சிப்பாங்கய்யா. ஸோ அதனால் எவ்ரி 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி மாறுவாங்கய்யா. அப்போ மாறும்போது எவ்ரி 3 இயர்ஸ் அவங்க ஏதோ புது இன்ஃபர்மேஷனை உள்ளே எடுத்துக்கிட்டு அது இது பெட்டராக இல்லை எங்கேயே தங்கலாமான்னு ஆசிலேட் பண்ணணுங்கய்யா. இல்லை அது வந்து அந்த வேலையினுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது தானே. அது முதல்ல நீங்கள் எந்த வேலைக்கு போகிறது, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதா ப்ரைவேட் வேலைக்கு போகிறதாங்கிறது வந்து, இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாந்தா நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும்ல, சும்மா கவர்மெண்ட் வேலைக்கு உடனே எடுத்துட மாட்டாங்களா, ப்ரைவேட் இதில் வேணாலும் கூட எடுத்துக்கிடுவாங்க. கவர்மெண்ட் இதில் அப்படி கிடையாதுல்ல, எக்ஸாமினேஷன் எழுதணும், அது ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கு, ப்ரைவேட்டுக்கு அந்த அளவுக்கு உழைக்க வேண்டியதில்லை. நம்ம தீர்க்கமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஆசிலேஷனும் இருக்கணும்னு தோணுதுங்க. ஏன்னா வெளியே டைனமிக்காக சேஞ்ச் ஆகுதுங்கய்யா. அப்போ நீங்கள் இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான் படித்தோம், மெக்கானிக்கெல்லாம் படித்தோம். அப்போ ஐடி வந்தப்போ நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ யாரெல்லாம் அந்த நான் படித்தது தான் வேலை போகிறேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் 10 வருஷம் கழிச்சு ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஆசிலேஷன் வந்து நீங்கள் ப்ரைவேட் இதில் மட்டும்தான் இந்த மாதிரி வரணும். இப்போ ப்ரைவேட் இதில் நீங்கள் கம்பெனியில் சேர்றீங்கன்னு சொன்னால் பெட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ஆசிலேஷன் தேவைப்படுதுங்க, அப்போ தேவைப்படும், அதுதான் இன்டெலிஜென்ட் அப்போங்க, அதனால இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைவேட் இதுங்கும் பொழுது அங்கே வந்து ஒரே இதில் நீங்கள் இருந்துவிட முடியாதுல்ல, அப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்ததுக்கு என்னங்கிற ஒரு இது வந்துடும். அப்போ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த கணக்கு இந்த இதில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இந்த ஃபார்முலாவுக்கு அது தேவையில்லாது. இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யணுன்னா நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, அந்த ஸ்டாட்டிக் என்விரான்மெண்ட் இருக்கணும் ஓரளவுக்கு அது. ஆமாம், ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து ஒரு அடையணும்னு ஒரு கோலை வச்சுக்கிட்றீங்க, அந்த கோலுக்காக உழைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் அது. இப்போ நீங்கள் இன்னொரு ஆசிலேஷனோடு இருக்கிறது, புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் அப்போ அங்கே கோலே செட் ஆகலை. கோலே செட் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சொன்னால் ஒரு நல்ல ஜாப் அடையணுங்கிறது மட்டும்தான் உங்கள் கோல் அது. இல்லை இப்போ கோலே எப்படின்னு இருக்குங்க, எது பெஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துட்டு அதில் சுவிட்ச் ஓவர் பண்ணுறது தான் கோலே. அப்படி கோல்னு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த கோலினுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் எல்லாம் ஒரு டவுட்ஃபுல்லாக இது பண்ணுறது, நிறைய ஆப்ஷன் இது பண்ணுறது, அந்த கோலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனுடைய வழிமுறையே அதுதான். ஒரு ப்ரைவேட் இதில் போகிறேன்னு முடிவு பண்ணுறோம், அதில் வந்து இப்போ அந்த அதில் கூட நான் அந்த ஆசலேஷன் அப்படிங்கிற இதில் நான் பார்க்கல. ஆசலேஷன் அப்படின்னாலே வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சும்மா ஒரு லாங்குவேஜ் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அவங்களோட மைண்ட் செட் வந்து ஈவன் இந்த கரண்ட் கம்பெனியில் கூட யாருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னா ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க, ஒரு ப்ரைவேட் இது கம்பெனியில் ஒரு விப்ரோவில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு நல்ல சம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா யார் அதில் நிறைய எனர்ஜியோடு செயல்படுறாங்களோ அவங்க தான். அப்போ நம்மளோட இந்த இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னையா தீர்க்கமான முடிவு விப்ரோவில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் அந்த வந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒன்னாவது டேட்லேருந்து 1000வது டே வரைக்கும் 3 வருஷம்னா 1000 டேஸ் அப்படின்னா அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான், லாஸ்ட் டேயில் கூட விப்ரோவில் தான் இருக்கேன்னு முடிவு பண்ணி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த எனர்ஜி வந்து வருது. ஒன்று, அதனால் அவங்களுக்கு இந்த கம்பெனிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாகுது. விப்ரோவிலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு ஜாஸ்தியாக ஆகுதோ அவங்களுக்கு தான் வெளியிலையுமே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அப்போ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேபி. அப்போ வந்து இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னாயா, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க டிஸ்ட்ராக்ஷனாக, அதாவது சாரி ஆசலேஷனாகவே அவங்க இல்லை, அவங்க ரொம்ப கிளியராக வந்து விப்ரோவில் தான் இருப்பேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 1000வது டேயில் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அது விப்ரோவில் இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பார்த்தீங்கன்னா சிஇஓஸு டிரெக்டர்ஸ் லெவல்லாம் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனியில் தான் நிறைய நாள் இருந்திருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீலிங் இருக்கும், அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எது ஃப்ளூக்குள்ள தான் அவங்க சிஇஓலாம் வருது. பட் பார்த்தீங்கன்னா பட் அதாவது ரொம்ப கிளியர் பிளானோட வருவாங்க, 0.01% ஆஃப் த பீப்புள். ஸோ அந்த கம்பெனியில் அவ்வளோ எனர்ஜியோடு செயல்பட்டால் தான், தீர்க்கமாக செயல்பட்டால் தான் அது அமையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஆசலேஷன் இருந்தது அவங்களுக்கு இடையில இருந்தது, 500வது நாள்லேயோ 700வது நாள்லேயோ இருக்குது அல்லது டெய்லியோ இருக்குது அப்படின்னா அவங்களால் அதை ரீச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு உங்களோட கருத்து என்ன அதில்? இல்லை அப்போது நீ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னால் இந்த கம்பெனியில் தான் நம்ம இருக்கணும்,
ங்கிறத முடிவை அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் நிறைய இன்வால்மெண்ட்டோடு செயல்பட முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு அதுக்கு ஸ்கோப் இருக்குது. நம்ம வந்து நல்ல முறையில் செயல்பட்டான்னு சொன்னால் நம்மளை பெர்மனண்ட்டாக கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ப்ராஸ்பெக்டஸ் உள்ள கம்பெனி தான் நீட்டு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தால் தானே அந்த இது விட முடியும். நீங்கள் நல்ல கம்பெனி, இதில் ப்ராஸ்பெக்டஸ் நல்லா இருக்குது, தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதிலையே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். அப்படி முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஆயிரும். வேறு எங்கேயாவது ஆஃபர் வந்ததுன்னா டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஆயிரும். இல்லை நம்ம வந்து எப்படியும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள தூக்கிடுவாங்க, இல்லை நம்ம வெளியே வர வேண்டியிருக்கும் நம்ம அப்படிங்கும்போது அந்த நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செயல்பாடு வந்துடும். இப்போ இதில் நீங்கள் இருக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஸ்கோப்பே கிடையாதுன்னு சொன்னால் அந்த இதுவும் முடிவும் எடுக்க முடியாது. நீங்கள் 3 வருஷத்துக்கு தான் நீங்கள் எவ்வளோ தான் சின்சியராக பாடுபட்டாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே தான் ஏறி தான் ஆகணும்னுட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லையா, ஆக்சுவலாக சூழ்நிலை வந்து அப்படி கிடையாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் 1 வருஷத்துல போயிடுவாங்க, அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது ஆவரேஜ், அது ஒரு ஆவரேஜ் நம்பர். 3 to 5 இயர்ஸ் ஐடியில் இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி லைஃப் லாங்காக இருக்க முடியுமாங்கிறதுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் தானே நீங்கள் அதில் நீங்கள் உழைக்கவே முடியும். ப்ரைவேட்டில் ஜென்ரலாக அந்த மாதிரி இல்லையா? அவரோட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, சந்திரோட கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா இது வந்து 3 to 5 இயர்ஸ் ஆவரேஜுங்கிறது அது வந்து கம்பெனியோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்கயா, அதாவது ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒருத்தவங்களோட ஸ்கில் வந்து அப்சலிட் ஆகுது, இல்லை அந்த கம்பெனியோட ஒரு வளர்ச்சி வந்து இவங்க அப்டேட் பண்ணுற ஸ்பீடுக்கு இருக்காது, இவங்க வேறு கம்பெனிக்கு போய் தான் ஆகணும். நிறைய காரணங்கள் இருக்கியா வெளியில் அவங்க போகிறதுக்கு. நான் என்ன இப்போ பார்க்குறேன்னா, நான் ஒன்லி நம்மளோட அந்த தீர்க்கமான அப்படிங்கிற இடத்துலருந்து எனர்ஜி எவ்வளோ வருது, அப்புறம் எப்போ அப்டேஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் வரையா நான். ஏன்னா அதில் இன்னும் நிறைய வேரியபிள்ஸ்லாம் இருக்குது அந்த இதில். ஆனால் ஒரு கேள்வி வந்து நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கிறனால நாம் அதையே எடுத்துக்கிட்டு உள்ளர போகிறோம். ஏன் நம்ம இப்போ இவங்க அந்த கம்பெனியில் முழுசாக இப்போ நான் இப்போ அந்த கேள்வியை மாற்றுறேன் நான், ஜஸ்ட்டு நம்ம இன்னும் கிளாரிட்டி கொண்டு வரதுக்காக. சான்ஸே இல்லை, அதாவது அந்த கம்பெனியில் வந்து 10 வருஷமோ 20 வருஷம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, அப்படி தான் ஏன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் நம்ம இப்போ இந்த கான்வர்சேஷனுக்கு. ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னா 10 to 20 வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஒரு ஒரு பப்ளிக் கம்பெனி மாதிரி. ஆனால் ஆவரேஜை விட தாண்டி சிறப்பாகவே ஒரு டைரக்டர் லெவலோ விபி லெவலோ ரொம்ப குறைந்த பர்சன்டேஜாக சிஇஓவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இப்போ இவங்க வந்து நான் வந்து ஆவரேஜை பொறுத்து பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஆசோலேஷனில் இருக்கணுமா, மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, இல்லை இங்கே வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த மாதிரி குறைஞ்சதாக இருந்தாலும் அந்த எனர்ஜி நான் போடுறதுனால எனக்கு வாய்ப்புகள் கூடுதுன்னு செயல்படணுமா, ஆன் எனி சிங்கிள் டே கிவன் டே எப்படியா செயல்படணும்? அதாவது இப்போது ஒரு கம்பை ஊனி நம்ம நடக்கிறோன்னு சொன்னால் அந்த கம்பு வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நடக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த அடையிறது வந்து அலைபாயிரத்தன்மையில் இருந்துன்னா அதை நம்பி நீங்கள் ஒன்றும் போக முடியாது, உங்கள் எனர்ஜி வராது, உங்கள் செயல்பாடு நடக்காது. நீ எதையோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடைங்க. அது ஏதாவது சொன்னால் ஒரு இது மாறுதலுக்கு உட்பட்ட இதுதான்னு சொன்னால் ஒரு டெம்பரரியாக தான் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், இருந்தாலும் டெம்பரரியாக போகிறோங்கிறதையாவது நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. டெம்பரரியாக போகிறோம், அது வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த வேலை நமக்கு வேணும், டெம்பரரியாக தான் அந்த வேலை வேணும்னு சொன்னால் தான் அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாற வேண்டியதாக இருக்குங்கும் பொழுது வேறு அதுக்கப்புறம் மாறுதலுக்கு நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தானே இருக்கணும். அது நம்ம வந்து அடுத்த கட்டம். அது முதல்ல நம்ம வந்து ஒரு இடத்த போய் அடைகிறதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. முதலே வந்து இதாக அது வாங்கிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல அடையிற வரைக்கும் நீங்கள் ஒரு இதை பிடிச்சி வச்சுக்கிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, அதை மட்டுமே பொருளாங்க பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, வேறையும் தேடணுமான்னா அது அடுத்த கட்டம். அது அப்படி பிரச்சனை. அது 3 to 5 வந்து நம்ம ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாகவும், 3 to 5 ஒரு இன்னொரு சாரி 3 to 5 வந்து அடையிறத வந்து ஒரு தீர்க்கமான முடிவாகவும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டாக வேறு ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுறத இன்னொரு தீர்க்கமாகவும் முடிவாகவும் வச்சுட்டு கூட நம்ம செயல்படலாம். ஏமா அதுக்கு பிறகு நம்ம எப்படி மாறித்தான் ஆகணுங்கும் போது நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை என்டர்டெயின் பண்ணி தானே ஆகணும், அடுத்த கோலுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா புரிஞ்சுட்டு அதை சொல்கிறேங்கய்யா சரியான பாருங்கய்யா. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறேங்க, அந்த கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறேன், அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், அந்த 3 வருஷத்தில் மாறணும் இல்லை 4 வருஷத்தில் ஏதோ ஒன்று அந்த சுச்சுவேஷன் எப்போ மாறணும்னு எனக்கு ஒரு அலர்ட் எனக்கு தோணுதோ அப்போ நான் முடிவை மாற்றிக்கிறேன், நம்ம வந்து வேறு கம்பெனியும் பார்க்கணும் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன்.
அப்போ முடிவை மாற்றும்போது வேறு கம்பெனி மாறுறேன். சரி, அப்போ வந்து முடிவை மாற்றிட்டு அந்த வேறு கம்பெனி மாறுறேன், தேடி வேறு எதுங்காவது இருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறேன், முடிவை மாற்றி வேறு கம்பெனி மாறுறேன். சரி, அந்த கம்பெனியில் வந்து நல்லா கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த கம்பெனிலே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு வேலை செஞ்சிட்ருக்கேன், முடிவு அப்படியே தான் ஐயா இருக்குது, அதே மாதிரி வேலை செஞ்சிட்டே இருக்கேன். ஒரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் சூழ்நிலை மாறுது, வேறு கம்பெனிக்கு போய் ஆகணும். அப்போ நான் மறுபடியும் முடிவு மாறு வெளியில் தேடுறேன், தேடிட்டு அதுக்கப்புறம் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறேன். அது கரெக்டாங்க, இப்போ பண்ணலாம், இது இப்படி தாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ சில நேரங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து எப்போவும் 5 வருஷத்துக்கு ஒரு விட நம்ம மாறி தான் ஆகணுங்கும் பொழுது 5 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. முன்னாலே கூட நம்ம மொத்தத்தில் முதல்ல வந்து முதல்ல ஒரு வேலையில் போச்சேறோம், அதை ஒரு டார்கெட்டாக வச்சு அதை நோக்கி போகிறோம். அப்புறம் அங்கே போய் சேர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் தான் சேர்ந்து முடிஞ்சிட்டோமே, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட இது இல்லை. அப்புறம் அதுலேயே நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணணுமா, பழைய பெட்டர் ஜாப்புக்கு போகணுமாங்கிறது அடுத்த கட்ட இது வந்துடுது. மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணால் தான் எனர்ஜி வருங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் மெயினானது. நம்ம எனர்ஜி நம்ம ஜெனரேட் பண்ணணும், எனர்ஜி ஜெனரேட் பண்ணலைன்னு சொன்னால் எந்த வேலையுமே சாத்தியம் இல்லை. அதுதான் நமக்கு புரிய மெயினாக புரிய வேண்டியது. நம்ம எனர்ஜி ஜெனரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கோல் ரொம்ப அவசியம். அதனால் அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கோலை வந்து நம்ம ஒரு முடிவாக எடுத்து எடுத்துக்கிடுவோம். அப்படி இருந்தால் தான் அந்த செயல் வந்து ஸ்மூத்தாக போகுங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டாக. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறங்கய்யா ஒன்று வேணும் அப்படின்ட்டு, உதாரணத்துக்கே சொல்லிடுறீங்கய்யா, ஒரு கார் வேணும்னு முடிவு எடுக்கிறங்கய்யா, நல்ல ஒரு ரிச் கார் வேணும்ன்ட்டு முடிவு எடுக்கிறங்க, அது ஒரு வரமாக இருக்குது, வரமும் நம்மளுக்கு கிடச்சிருது. அது கிடச்சிட்டதுக்கப்புறம் வந்து அது வந்து நமக்கு வந்து நிறைய செலவுகள் வைக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து சாபம் மாதிரி தோணுதுங்கய்யா. ஒரு வரம் கேட்டு பெற்றுட்டோம், அதுக்கப்புறம் சாபம் மாதிரி தோணுதுங்கய்யா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒரு டைம் வாழ்க்கையில் நடக்கும்போது அடுத்த டைம் வந்து நம்ம எப்படிங்க, அது காரே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாத்தையும் தேடி பார்த்து மற்றவர்களின் அனுபவங்கள்லாம் பார்த்து இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அந்த முடிவை ஃபிக்ஸ் பண்ணுமாங்கய்யா? ஆமாம் தான், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடைய வேண்டிய கோல் அடைகிற வரைக்கும் தான் கோல் தேவை. கோல் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கோல் கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது என்னங்கும்போது, அடுத்தது அது இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர், இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு நினச்சிங்கன்னா இல்லாமல் பண்ணிடலாம், அவ்வளோதான். சரி, அப்போ வந்து ஒரு கோலை ஒரு முடிவை வச்சுக்கலாம், முடிவை எடுத்து அதை முடிவை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது சொன்னால் மொத்தத்தில் வந்து நீங்கள் எனர்ஜியோடு இருக்கணும், எனர்ஜியோடு இருந்தால் தான் செயல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் தான் அந்த ஃபார்முலா, சக்ஸஸ் ஆன பிறகு வேறு ஃபார்முலாவுக்கு போயிடணும்ல, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா தேவையில்ல. பிறகு அந்த இது தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணிடலாம். சரி, தேவையில்லைன்னு சொன்னாலும் நம்ம அதுலேயே ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம வரம் கிடச்சிருச்சு. உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னுட்டு ஆசைப்படுறீங்க, கோல் எடுத்து வீடு கட்டிடுறீங்க. இங்கே கிராம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கிராம வாழ்க்கையிலேயே ஒரு வீடை கட்டிடுறீங்க. சரி, பிறகு நகரத்தில் தான் வேலை பார்க்கணுங்கிறதுக்கு அங்கேயும் ஒரு வீடை கட்டுவோம் மேனிட்டு ஒரு என்ன வந்துன்னா அங்கேயும் வீடை கட்டுறீங்க. ரெண்டு வீடும் வந்துட்டு, இப்போ ரெண்டு வீடில் ரெண்டு வீட்டில் நீங்கள் வசிக்க முடியாது. ஒரு வீடு தேவையில்லாமல் இருந்தால் அது டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடலாம், அதுக்கப்புறம் அடுத்த அப்புறம் முடிவை மாற்றிக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் ஒரு செயலை செஞ்சு அது வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, எனர்ஜி தேவை. அப்போ அந்த இதை வந்து நீங்கள் ஒரு முடிவை வந்து எடுத்துக்கிடுறது முக்கியம். முடிவை சரியாக எடுத்தால் தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகும், செயலும் ரெடி ஆகும். எனக்கு தேவையான என்னோடய இதுக்கு தேவையான வாழ்க்கை துணை வேணும்ன்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அடுத்தது வந்து என் மகனுக்கு வந்து இப்படி இந்த காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என் மகன் மகளுக்கு வந்து இப்படி திருமணம் ஆகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. என் பேரை வந்து இப்படி நல்லா வளரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஐயா. வெவ்வேறு ஏஜ் காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க ஐயா. இதுக்கெல்லாம் வந்து இந்த வரம் இது வந்து எப்படிங்க முடிவெடுக்கிறது? இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, எல்லாருக்குமே இதில் வந்து அதை கடைசி வரைக்கும் அதை தானே நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. அதனால் அதை ஒரு பெரிய ஒரு இதாக கிடையாது, அதை முடிவு மாற்ற போகிறது இல்லைல்ல. இப்போ படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சிதான் கடைசி வரைக்கும் படிக்க, அந்த காலேஜில் சேர்ற வரைக்கும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கு என்னென்ன உண்டுங்கிற என்ன, அதுக்கு அதை எப்படி அதை செயல்படுத்துறதுங்கிறதுல கவனத்தை செலுத்த வேண்டியதுதான். சரிங்க, அதாவது என்னென்னா இப்போ அப்பா அம்மாவுக்கெல்லாம் இருக்கிற இப்போ பெரிய ஒரு கவலை என்னென்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம் நல்ல நிலைமையில் வரணும்னு, ஆனால் அவங்க வந்து வேறு திசையில் போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டு ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி இந்த வரங்கள் மூலமா சாத்தியப்படுத்துறது?
அதான் நம்முடைய நினைவுக்கும் அவங்க ஒத்துழைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நாம் வந்து அந்த முடிவு எடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள இப்போ என்ன அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கூட நமக்கு அந்த முடிவு எடுக்கிற இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்கோப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்களும் அந்த அவன் டைவர்ஷனாக இருக்கிற மாதிரி நீங்களும் அது வேண்டான்னுட்டு முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் அவனை கன்வின்ஸ் பண்ணுற கூட முயற்சி பண்ண மாட்டீங்க. அப்போ உங்கள் முடிவு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் அவனை கன்வின்ஸ் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ இப்படி எடுத்துக்கலாமாங்க. ஏன் ஒன்றா வந்து என் பையன் என் பொண்ணை வந்து அவன் போக்குலேயே போகட்டும், அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒன்றா முடிவு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா படிக்கணும். இல்லை அது வந்து முடிவே கிடையாது. உன் பையன் எப்படி வேணாலும் போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ரோலே இல்லையே, அவங்க ரோலில் தானே போயிடுது. ஓகே, உங்கள் ரோல் போகிறதுன்னா உங்கள் இஷ்டப்படி அவன் நடக்கணும்னு நினச்சி தான் உங்கள் ரோல் வருது. இல்லைங்க, இதுக்கு வந்து அவனுக்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இல்லை அது ஒரு மேட்டர் இல்லை. அது வந்து ஒரு பெரிய டார்கெட் கிடையாதுல்ல. டார்கெட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்காக உழைக்கணும். இதில் அந்த மாதிரி அவன் சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஆகணும் இல்லையே. அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிற மாதிரி அது கேஷுவலாக உள்ளது மற்றாயிரும். ஒரு ஸ்பெஷல் மேட்டருக்கு அது வராது. இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மேட்டர். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, அதுக்காக உழைச்சி அதை அடையிறீங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேடகம். வரம் ஒரு வரம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளது. இதை யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நம்ம ஒத்துழைச்சிட்டு போகிறோங்கிறதெல்லாம் அது ஒரு வரம்னுட்டு சொல்ல முடியாது. அது அது அந்த வரம் அந்தளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன். ஏன்னா அதில் வந்து நீங்கள் எப்படினாலும் சரி ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அப்படி பண்ணிட்டு. ஆமாம், முடிவெடுத்தல் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ மெயினாக முடிவு ஆஸ் வரம் அதுதான் நம்மளோட மெயின் டாப்பிக்காக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து அந்த மூன்று விதமான முடிவுகள் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன் நமக்கு 10 கட்டளைகளில், அதாவது ஒன்று ஏன்னு எடுத்துக்கோங்க, பண்ணுறதுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை பண்ணுறதுலன்னு எடுத்துக்கோங்க, இல்லை போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு. இப்போ அதெல்லாம் சின்ன முடிவுகளுக்கு, இப்போ நம்ம பேசுகிறது பெரிய முடிவுகளுக்குன்னு சொல்லாமா, இல்லை அது ரெண்டுக்கும் தொடர்பு? அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, ஒரே நாளில் முடிக்க முடியாதுல்ல. அதை இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுலாம் சிலது இருக்கும். அதில் இப்போ நீங்கள் ஒன்றா செய்யும்போது வேண்டான்னு முடிவு எடுக்க முடியாது. அதில் உள்ள சில போர்ஷனை நீங்கள் உடனே செய்யணுமோ கொஞ்சம் லேட்டாக செய்யணுமாங்கிறத அப்படி பண்ணுறது. அப்போனா அந்த வரம்ங்கிறது வந்து பெரிய முடிவுகளுக்காகவும். ஆமாம், அந்த இதெல்லாம் வந்து டாக்டிக்கல். அதை வந்து அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அந்த டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது செயல்முறையில் செயல் வடிவத்தில் ஒரு டெய்லியோ இல்லை வாரத்துலையோ, அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் வர முடிவுகளை செயல்படுத்துறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 கட்டளைகள் மெத்தட். ஓகே, டாக்டிக்கல்னு சொல்லாமையா? ப்ராக்டிக்கல் அப்ரோச். ப்ராக்டிக்கல் அண்ட் டாக்டிக்கல். சரிங்க. ஸோ இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம பல வாரம் ஆகும், பல வருஷம் கூட ஆகுங்க. அப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும்னா நம்ம இன்பநாட்டம் கம்மியாக இருந்தால் தான் இருக்க முடியும் இல்லைங்க. ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும், ஒரு வில் பவர் வேணும். அதாவது இன்பநாட்டம் கம்மியாக இருக்கணுங்கிறதெல்லாம் மொத்தத்தில் வந்து என்ன, நீங்கள் வந்து அந்த கோலே வந்து அது ஒரு இன்பநாட்டமாக தான். அது அந்த இன்பநாட்டத்துக்கு மற்ற எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி உள்ளதாக பார்த்துக்கிடணும். அதான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறத விட இதெல்லாம் சிற்றின்பம் அது பேரின்பங்கிற மாதிரி, நம்மளை வந்து இதோட பெரிய இன்பம் அதுதாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் தான் இதெல்லாம் மேட்டராக தெரியாது. ஆமாங்க, அது இன்டலெக்சுவலாக அது பெருசு, ஆனால் அது இப்போ இல்லை. ஆமாம், இப்போ இருக்குது சின்னது, ஆனால் இருக்குது. ஆமாம், இருக்குதுன்னாலும் கூட நம்ம அதில் இப்போ ஏதோ ஒரு வகையில் போக வேண்டிய நேர்ந்தாலும் கூட சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ பெரிய அந்த பெரிய இதனுடைய அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு இன்பநாட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு தேவைப்படுது. ஒரு இன்பநாட்டம் தேவைப்படுதுன்னு இல்லை, அதாவது இப்போ அந்த வேற ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் இன்பநாட்டம் தான் நம்மள அறியாமலே இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்மளை அந்த அடைய வேண்டிய கோலை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த மற்ற இன்பநாட்டங்களில் கொஞ்சம் குறைச்சா தான், அல்லது அந்த உண்மையான இதனுடைய அடைய வேண்டிய கோல் தான் நமக்கு உண்மையான ஒரு திருப்திங்கிற ஒரு இது இருக்கும்போது இதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிற ஒரு உணர்வோட நம்ம இன்பநாட்டங்களில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அந்த லாங் டேர்ம் கோல் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல், ஜாயோட மீனிங்ஃபுல்லாக நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக எடுக்கணும் அண்ட் அது ஒரு மெச்சூரிட்டி வந்து தாங்க அந்த மாதிரி யோசிக்க முடியும் இல்லைங்க. ஆமாம், இது எல்லாமே மெச்சூரிட்டி தானே. இப்போ இப்படி முடிவு எடுக்கிறதே ஒரு மெச்சூரிட்டி தான். மெச்சூரிட்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மெச்சூரிட்டது அனுபவத்தை தானே சொல்கிறீங்க. ஒரு ஏதாவது வகையில் ஒரு எப்படினாலுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனையோடு தானே அதை முடிவு எடுக்கிறீங்க. ஒன்றும் இல்லாமல் நீங்கள் முடிவு எடுக்க வர மாட்டீங்களா?
என்னென்னா பார்த்துக்கலாம் நீட்டு சொல்கிறது வேறு, இதுதான் செய்யணும் நீட்டு சொல்லும் போது நீங்கள் ஒரு தீர்க்கமான நிலைக்கு வந்துடுறீங்களா? தீர்க்கமான நிலைங்கும் போது ஒரு மெச்சூரிட்டி வந்தால் தான் அந்த தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். இல்லைங்கய்யா, அது வந்து இப்போ இளம் வயதுக்காரங்களுக்கெல்லாம் சில அனுபவங்களே தெரியாதுங்கய்யா. அப்படி அவங்களுக்குமே கூட அந்த ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்கன்னா அது ஒரு மெச்சூரிட்டியில இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னாலுமே அவங்க இருக்கிற அனுபவங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. எந்த வகையான அனுபவங்கள்ல இருந்தாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்கனாலே ஒரு மெச்சூரிட்டியோட தான் எடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி அந்த முடிவு எடுத்து அந்த கோல் வந்து அவங்களுக்கு பிடிக்காம தவறாக கூட இருந்தாங்க கூட அது ஒரு அனுபவமாக அமைஞ்சு. இல்லை, அது பிறகு அதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது வந்து அவங்க பண்ண எடுக்கக்கூடிய கோலை தப்புன்னு கூட ஃபீல் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு கோலை மாற்றிக்கலாம். கோலை மாற்றிக்கலாம். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் ஒரு கோல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்கிறதான் மெயின். செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எனர்ஜி ஃப்ளோவோடு செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகும். அதனால் கோலும் முக்கியம். கோல் இருந்தால் தான் எனர்ஜியே வரும். ஓகே, எனர்ஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே, மற்றதுக்கு எனர்ஜியே வராது. ஓகே, சரிங்க. அப்போ ஒரு முடிவு கோல் இல்லாமல் நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த செயல் ஒரு துடுப்பு இல்லாத ஓடம் போல தான் இருக்கும். அது வெற்றி பெற்றாலும் பெறலாம், பெறாமையும் போகலாம். கோல் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு முடிவு பண்ணி செயல்படும் போது இது வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும் அப்படின்றீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாங்க, அந்த வரம் அப்படின்றத உடனே வந்து கேட்கும்போது ஒரு ஈஸியாக இருக்குதுங்கய்யா. சரி, பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம அதை வரம் நம்ம முடிவு பண்ணினதுக்கப்புறம் அந்த செயல் பார்ட்டு செயல் செய்கிறது வந்து நல்ல ஒரு கடுமையாக உழைக்கணுமாங்கய்யா, இல்லை நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கணுமா, இல்லை உழைக்காமையே நம்ம வரம் வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றது ஈஸியாக கிடச்சிருமாங்கய்யா? முன்னாடியே சொன்னீங்க அது. அதாவது நம்ம மொத்தத்திலே வந்து நம்ம முடிவு பண்ண பிறகு நம்ம ஏதோ ஒரு வகையில் செயல்படணும். அந்த செயலை வந்து அதுவே இயற்கையாகவே நம்ம அந்த செயலை நோக்கியே போயிடும். நம்ம அந்த முடிவு இருக்கிற வரைக்கும் நம்மளே அறியாமலே நாம் அந்த செயலை நோக்கி போயிட்டே இருப்போம். அதனால் அது ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நம்ம அறியாமலே அது ஈஸி கோயிங்காகவே போயிடும். ஏன்னா நம்ம டைவர்ஷன் தான் நம்மளை வந்து பலவீனமாக்கும். நீங்கள் எனர்ஜியோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலை நோக்கி உங்களை அறியாமலே போக ஆரம்பிச்சுவீங்க. அது இப்போ அடுத்தவங்களுக்கு பார்த்தா கடின உழைப்புமாரி கூட தெரியலாம், ஆனால் உங்களுக்கு கடின உழைப்பாக தெரியாது. அதாங்க, நம்ம யூஸ்வலாக அந்த சைக்காலஜியில் சொல்லுவாங்கய்யா, டெசிஷன் எடுக்க முடியல, இது சரியா அது சரியா, இல்லை இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னும் போது ஏதோ ஒன்று எடுத்துக்கோ இப்போதைக்கு, அது அதை நோக்கிப்போ, அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அப்புறம் அங்கேருந்து இன்னொருத்துக்கு மூவ் போ. ஏன்னா ஈவன் பேட் கோல் இஸ் பெட்டர் தென் நன் அப்படின்வாங்கய்யா. ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று அதை நோக்கிப்போ, மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நீங்களும் இல்லை, இது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அது இப்போ நாம் சொல்கிறது பெர்மனண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு, ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இல்லாமல் இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் வரும். அது அப்போ அது கொஞ்சம் ஒரு ஏன்னா அது வந்து ஈஸியாக வர்ற மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாததுங்கிறதுனால இப்போ அவசரத்துக்கு எதை ஒன்றும் பண்ணுறதுங்கிறது ஒரு டெம்பரரி ஒரு பயோமீடியாவாக உள்ளது. அதான் இனிஷியலாக அவங்க ஒன்றும் தெரியல, எந்த பக்கம் மூவ் பண்ணு தெரியாத போது ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியல குத்து மதிப்பாக அங்கே அது டுவோர்ட்ஸ் தட் போ. அதனால் இது வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம சொல்கிற அளவுக்கு எனர்ஜி ஃப்ளோ பண்ணாது. ஆமாம், சரி இருந்தாலும் நீங்கள் ஏதோ செய்கிறதுக்கு அதை செய்கிறதுங்கிற மாதிரி வரும். ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்போ நாம் சொல்கிறது வந்து ஒரு பெரிய கோல் எடுத்திங்கன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம், நமக்கு என்ன தான் பண்ணி அதை அடையணும் நமக்கே தெரியாது. அது அதனால் அது காலப்போக்கில் நமக்கே ஒரு கிளாரிட்டியெல்லாம் வர்றதெல்லாம் கொண்டு வரும். அந்த கிளாரிட்டியே இப்போ பிறகு தான் வரும். அதனால் அதெல்லாம் உங்கள் வழியெல்லாம் ஜெனரேட் ஆகிறதெல்லாம் கூட தானாகவே தான் ஜெனரேட் ஆகி இதெல்லாம் வரும். அது அதனால் அது கொஞ்சம் டைம் கூட பிடிக்கலாம். அது ஆனால் இப்போ இதுன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு டெம்பரரியாக ஏதோ பண்ணுறதுங்கிறது வேற. அது ஏதோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஃபைனைட் கேம் இன்ஃபைனைட் கேம்னு சொல்லுவாங்கய்யா. இப்போது ஃபைனைட் கேம்னு நம்மளுக்கு தெரியும், இதுதான் வந்து ஆஃபீஸு, ரெண்டு வருஷத்தில் நான் மேனேஜர் ஆவேன், இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், என்னுடைய காம்படிட்டர்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு. இன்ஃபைனைட் கேம் வந்து இப்போது நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம், அது எங்கேருந்து பீப்புளெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண வர போகிறாங்க, எங்கேருந்து மணி வர போகிறோம், இது எல்லாமே தெரியாதுங்க. அதுதான் நீங்கள் மீன் பண்ணுறீங்களா? இப்போது நம்மளுக்கு அது எங்கே எனர்ஜி தான் இதுதான் பண்ணணுன்னு ஒரு உயரமான எண்ணம் இருக்கும், பட் அது பார்த்துலாம் தெரியாது. வழிதான் இன்ஃபினிட் கேம்னா, அதாவது அந்த எண்டு நமக்கு தெரியுது, எண்டு தெரியுது, அதை நோக்கி அடையிறதுக்குள்ள வழி நமக்கு தெரியல. ஆமாங்க, அந்த வழியை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்மளே வந்து புதுசாகவே கண்டுபிடிச்சி உற்பத்தி பண்ணி ஒன்று உற்பத்தி பண்ணுறோம், இல்லைன்னா இருக்கிற வழியில் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் எண்டு நமக்கு தெரியுது, வழி வேணா தெரியாமல் தெரியாமல். சரி, நம்ம இப்போ நிறைய அந்த இன்னொரு ஃபிலாசபி வந்துங்க, நம்ம வந்து எய்ம்லெஸ்ஸாக இருக்கணும், லிபரல் பீப்புள், கிரியேட்டிவ் பீப்புள்,
ஓஷோ இவங்கெல்லாம் வந்து எய்ம் இல்லாமல் இருக்கிறது தான் எய்மு அப்படின்னு ஒரு ஃபிலாசபி ஐடியாலஜி இருக்குங்கய்யா. ஸோ அதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸுங்க. சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து நம்ம உங்களை பொறுத்தளவில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது அது நேச்சுரல், அதனால அதெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. அவங்க ஃபிசிக்கலாகவே சொல்கிறாங்க. ஃபிசிக்கலுங்கும் போது இவன் ஜேகே கூட அதை தான் சொல்கிறாருங்க. இல்லை இப்போ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சொல்லணும்ல, நம்ம வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு திடீர்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சுகனமாக இருக்கிறாங்க, எல்லா டாக்டர்களும் சரியில்லை, நாமளே டாக்டராக இருந்திருக்கலான்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு வந்த பிறகு நம்ம அதை செயல்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி சில இதுகளெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் வேறு விஷயம். என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இது நல்ல முறையில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை பிளான் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அப்போ வெளி உலகத்தில் எய்ம் கண்டிப்பாக வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா தான். அப்போ இவங்க ஃபிலாசபிலாம் ஃபாலோ பண்ணனா ப்ராப்ளம் தான் வரும். ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள இப்போ பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்ருப்பாங்க, மாட்டிக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதுதான் நடக்கும். அது ஐயா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறக்கா கேட்குறீங்கய்யா, இந்த இப்போ கடன் இருக்குதுங்கய்யா, கடன் கட்டணும் அப்படின்னா கடனை வந்து திருப்பி கட்டணும்ன்ட்டு அது வந்து கடனை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணுமாங்கய்யா, இல்லை பாசிட்டிவாக அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது வந்து வரம் சாபம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி தான் தோணுதுங்கய்யா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் வந்து நிறையா சம்பாரித்து இதை கட்டணும் அப்படின்னு தான் முடிவு எடுக்கணுமாங்கய்யா, அப்படி ஏதாவது இருக்குங்க. அது உண்மையிலேயே இந்த கடன் அடைக்கிறதுங்கிறதே ஒரு நெருக்கடி தானே, அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அது நீங்கள் பிளான் பண்ணனே அவசியம் இல்லை, அதுவே பிளான் பண்ணிடுது உங்களை நெருக்கடி கொடுக்குறதே அது வேலையாக இருக்குதுல்ல. பிளான் கடன் வாங்கின பிறகு அதுவே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருங்களா, உங்களை கட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் ஆயிடுதாயிருது. அதனால் நீங்கள் அதை கட்ட வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணித்தானே ஆகணும். அப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியெல்லாம் கொடுத்துரும், ஒரு வேலை செய்கிறதுக்கோ ஏர்ன் பண்ணுறதுக்கோ கூட எனர்ஜி கொடுத்துரும். அந்த செயல்பட்டு இருக்கும் போதுங்கய்யா, நம்ம இப்படி கடன் வாங்கிட்டோமே இப்போ வந்து அவங்க கடன்காரன் ஃபோன் பண்ணும்போது அதுலேயே அதை கொஞ்சம் அதனோட அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு போகுதுங்கய்யா, அதெல்லாம் வந்து அந்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமிட் பண்ணிடலாமாங்கய்யா, நெகட்டிவ் திங் அது சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து என்னன்னா செயல்படுத்துறதுல அவ்வளவு. ஆமாம், இப்போ நாம சொல்றது என்னன்னா நீங்க ஒரு டார்கெட்டை வச்சிங்கன்னு சொன்னா அதை நோக்கி போறதுக்காக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் வந்து அதை நோக்கி எனர்ஜி வேணும் உங்களுக்கு செயல்படும். இப்போ ஏற்கனவே எனர்ஜி ஃப்ளோ இருந்துட்டு தானே இருக்கு. இப்போ ஒரு கடன் போது அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் என்ன எனர்ஜியை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, கிரியேட் பண்ண வேண்டியிருந்தேன். ஏற்கனவே டார்கெட்டும் இருக்கு, எனர்ஜியும் இருக்கு, அதில் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸிக்யூஷனில் தான் ப்ராப்ளம் வருது. ஒரு ஆள் வந்து தயாராக பண்ணுறான் போகிறான்னு சொல்லும் பொழுது அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தான். ஓகே, அதை டீல் பண்ணுறது டோட்டல் மைண்டை விட்டுட்டு டீல் பண்ணிட வேண்டியது. அது டோட்டல் அந்த டைமில் டோட்டல் மைண்டை வச்சு நீங்கள் டீல் பண்ணுற. அப்போ சேல் தானே அங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த கான்செப்டுக்கு அங்கே வேலை இல்லை, இந்த கான்செப்ட் டார்கெட்டை வச்சு அதை நோக்கி நீங்கள் நகர்றதுங்கிற கான்செப்டுக்கு அங்கே வேலை இல்லை. இப்போ இந்த கான்செப்ட் வந்து முடிவு பண்ணுறதுலையே முடிஞ்சு போயிடுதுங்க. ஆமாம், இது வந்து நீங்கள் முடிவு பண்ணணும், அதை அடையாமலே இருக்கிறீங்க. அதை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதனால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த டார்கெட்டை இன்னும் அடையலை. அடையிற வரைக்கும் நீங்கள் ஒரு எப்படி செயல்படணுங்கிறதுக்காக உள்ளது தான். இதெல்லாம் அடைஞ்ச விஷயம். அது நீங்கள் ஒரு கடன் வாங்கினது மாட்டிக்கிட்டது ஒரு நெருக்கடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. அங்கே எனும்பு போய் நீங்கள் புதுசாக ஸ்டாண்ட் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே, ரைட்டுங்க, சரி. அதாவது சிச்சுவேஷனே அந்த முடிவு எடுத்துருச்சு, வரப்போ சாவமோ. ஆமாம், அங்கேயே ஒரு சிச்சுவேஷனில் இருந்துட்டீங்க, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த சிச்சுவேஷனே ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களை ஓட வச்சிருது. கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரம் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி சொல்கிறேங்க. ஆமாம், அது அப்படி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், கடன் இல்லாமல் இருக்கணும், எல்லா கடனையும் அடைச்சிடணுங்கிறத ஒரு இதாக வச்சுக்கிட்டு நீங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி எப்படியெல்லாம் நம்ம கடனில் இருந்தாலும் வெளியே வர்றதுக்குங்கிறதுலேயே உங்களுக்கு ஐடியாஸ்லாம் நிறையா ஓடும். ஓகே, இப்போ அதை செயல்படுத்துறதுல இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் வந்துன்னா அந்த டோட்டல் மைண்டை வச்சு அதை செயல்படுத்தும் போது வர நெருக்கடிகளை டோட்டல் மைண்டை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கோல்ஸ்க்காக தான். ஆமாம், வரங்காக தானே கடனே இல்லாமல் இருக்கிற கோல் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க, வரம் வைக்கணும் அப்படின்ட்டு.
இல்லை அது வந்து நீங்கள் எப்படி வச்சுட்டா இந்த இல்லாமல் இருக்கணுங்கிறதையும் வச்சுக்கலாம், இல்லை நிறைய ஏர்ன் பண்ணணுங்கிறதையும் வச்சுக்கலாம். நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய கடன் கூட வாங்க வேண்டி வரலாம், புதுசாக கூட வாங்க வேண்டி வரலாம். புரியுதுங்கய்யா. அதனால் அது வந்து இதுக்கும் வராது. அது ஒன்று இப்படி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா நிறைய ஏர்ன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏர்ன் பண்ணாலும் தான் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் தான். அதனால் நீங்கள் முடிவு எடுக்கிறது இப்படி எடுத்துக்கிடுங்க. கடனை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாமல் நிறையா ஏர்ன் பண்ணணுங்கிறத மட்டும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுலே உங்கள் சிந்தனை உங்கள் செயல்களெல்லாம் ஓடிட்டுருக்கோம். கடனை மட்டும் அடைக்கணும்னு சொல்லி சொன்னால் புது தொழிலுங்கிற பற்றி இல்லை. அப்போ புது தொழில் வந்து கடன் கூட தேவைப்பட்டாலும் தேவைப்படும், புதுசாக கூட கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம்யா? இல்லை டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இப்போ அதுக்கு அந்த அதை நோக்கினா இது இல்லைன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுக்கு கூட்டிகிட்டு போகல, இது வேறு எங்கேயோ கூட்டு போகுதுங்கிற ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலே அது நம்ம அந்த ஐடி அதை புரிஞ்சிட்டானாலே அது அதுலேருந்து விலகியும் தரலாம். அது அது வந்து அந்த அந்த சூழ்நிலையில் எது இதெல்லாம் வந்து அந்த டைரக்ஷன் வந்து மாற்றுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணாலே போதுங்க. ஆமாம். அப்புறம் அது வந்து கோலுக்கு விரோதமாக கூட இந்த கோல் வேண்டாம் வேறு கோல் போகணுன்னுட்டு கூட நினைச்சாலுமே கூட டிஸ்ட்ராக்ஷன் தான். அது அது நியாயமானது இல்லாமல் இருக்கலாம். ஆமாம். அந்த நேரம் வந்து நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, முடிவெடுத்த பிறகு உங்களுக்கே அது முடிவு சரியாக இல்லைன்னா தான் படிப்படி நீங்கள் அதை என்டர்டெயின் பண்ணணும். நீங்கள் முடிவெடுத்த பிறகு அது சரியில்லைன்னு நினைக்கிற எண்ணம் கூட டிஸ்ட்ராக்ஷன் தான். அதில் உள்ள டவுட்டோ? ஆமாம். குவஸ்டின்ஸோ? நம்ம நம்ம பத்து கட்டில நல்ல பழக்கங்கள் அதிகமாக்கிறது, தீய பழக்கங்களை குறைக்கிறது, அது கூட ஒரு சப்போர்ட்டிங் தானையா? அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி பண்ணுறது எல்லாமே நம்ம சப்போர்ட்டிங்க. எல்லாம் நம்ம எல்லா இதுகளுமே அது சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும். இப்போ செயல்படுத்துறதுல சப்போர்ட்டிங்காக இருக்கும். முதல்ல இது வந்து டிசைடிங் ஃபேக்டர். அது நம்ம முடிவெடுக்கணுங்கிறது தான் டிசைடிங் ஃபேக்டர். அது வந்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்துறது எப்படிங்கிறதுல பல பத்து கட்டளைகளில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றியா. இன்றைக்கி நம்ம அந்த வரம் வரம் அப்படிங்கிற முடிவு எஸ் வரம்ங்கிறத வந்து ரியலி நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணையா. ரொம்ப நன்றியா. சரியா. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.